ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ப்ரோ, நான் 7.5 ரிசர்வேஷனில் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தேன், நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டில் இருக்கேன், ஸ்பெஷல் கேட்டகரி பர்சன், நான் எனக்கு வந்து எப்போ கவுன்சிலிங் நடக்கும் அப்படி மாதிரியும் கேட்குறாங்க, ஓகேவா. பட் யூனிவர்சிட்டி தரப்பு வந்து சொன்னது என்னென்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரே டைமில் தான் கவுன்சிலிங் நடத்துகிறதா வந்து இருக்குது, ஓகேவா. அதனால் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குலாம் வந்து தனியான கவுன்சிலிங் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆஃப்லைனில் நடக்கும்போது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியான கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடந்தது. பட் ஆன்லைனில் வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் வந்து வச்சு நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து கேட்கலாம், இது வந்து ஃபேராக இப்படி வந்து சரியாக வந்து நடத்துவாங்க அப்படி மாதிரி, ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து ரிசர்வேஷன் கேட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. அவங்க எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோ அந்த ரிசர்வேஷனில் இருக்க டாப் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஓகேவா. உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் யார் வந்து அதிகமாக நீங்கள் வேல்யூ இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து நம்மளோட காலேஜில் வந்து அட்மிஷன் கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து சிம்பிளான விஷயம். நெக்ஸ்ட், இந்த 7.5 ரிசர்வேஷனை பார்க்கும்போது, நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம், 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் இருக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ அந்த 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஓப்பனாக 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அந்த 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அடங்கும், ஓகேங்களா. அதையும் நம்மளோட வீடியோவில் வந்து போட்டிருக்க வேணா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறோம், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த 7.5 ரிசர்வேஷனும் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்போ வந்து இப்போ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை சென்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸ்பெஷல் சர்டிஃபிகேட், அது அதில் பிறகு நீங்கள் ஆல்ரெடி வந்து கொடுத்துருப்பீங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படி மாதிரி 7.5. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்க எல்லாமே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் த 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் அந்த ஒரு காம்படிஷனில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ அந்த காம்படிஷனில் நீங்கள் இருக்கீங்க, அதில் அந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு தேவையான அளவுக்கு யார் மார்க் அதிகமாக எடுத்திருக்காங்கிறதும் பார்ப்பாங்க, ஓகேவா. 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம தவறான கண்ணோட்டத்தில் புரிஞ்சிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குறைவான மார்க் இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கிடைச்சிடும் அப்படி மாதிரி. அதோட மீனிங் வந்து அது கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன், அதாவது தனியார் பள்ளி மாணவர்கள் வந்து அதிக மார்க் எடுத்தனால அவங்களுக்கு கிடைச்சிருது. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து நிறைய பேர் படிப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் எல்லா கோர்ஸுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்தது, ஓகேவா. அதனால் அந்த 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து நீங்கள் குறைவான மார்க் எடுத்து எனக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் வந்து கிடைக்கல அப்படி மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் குறைவான மார்க் எடுத்தனால உங்களுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படி மாதிரி எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் ரொம்பவே அதிகமான மார்க் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் அந்த ஒரு இது கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அந்த 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறமா தெரியும் உங்களுக்கு 7.5 வந்து எந்த கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி மாதிரி. ஸோ அதில் வந்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. கவுன்சிலிங் எல்லாமே ஃபேராக சரியான விதத்தில் தான் நடக்கும். யூனிவர்சிட்டியில் நம்ம எந்த விதமான ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக நியாயமான வகையில் தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ மேபி இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இது எல்லாத்தையும் வேலை நீங்கள் என்ன நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடு அப்படின்னா சப்ஸ்கிரைப் நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்புறம் இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.